ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலருடைய பணி விவரங்களை நம்ம ஆர்டிஏ மூலமாக கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவல்களாக வழங்கியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இந்த என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்க, எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மத்ம கந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு கொடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பின்பற்றியபடி கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளை 700க்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பட்டன்களை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்குனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனங்களை போகலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம ஏற்கனவே பார்ட் 1 சொல்லி ஒரு சில ஒன்றியங்கள்லேருந்து நமக்கு கிடைத்த பதில்களை நம்ம வெளியிட்டிருந்தோம். எந்த ஒன்றியங்கள்லாம் நம்ம வெளியிட்டிருந்தோம்னா, அம்பா சமுத்திரம், சேரன் மகாதேவி, பாளையங்கோட்டை. இன்னைக்கு நமக்கு பதில் கிடைத்திருக்க ஒன்றியங்கள் வந்து எதுலானா, களக்காடு, பாப்பாக்குடி, ராதாபுரம். பாப்பாக்குடி ஒன்றியத்தில் முழுமையான தகவல் வழங்கியிருக்காங்க. ராதாபுரம் களக்காடில் கொஞ்சம் முழுமையற்ற தகவல்களை வழங்கியிருக்காங்க. அப்படி நம்ம என்ன தகவல்களை கேட்டோம், அவங்க என்ன தகவல்கள் வழங்கியிருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்கிருக்கிறோம். ஊராட்சி செயலாளர் வந்து எப்போ அவங்க பணியில் சேர்ந்தாங்க, தற்போது பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் எத்தனை ஆண்டுகளை பணியாற்றி வர்றாங்க, அந்த ஒன்றியத்தில் எந்த ஊராட்சிகள்லாம் காலி பணியிடங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் எந்த தேதியிலேருந்து காலி பணியிடங்கள் இருக்குது, அவங்களுக்கு அரசு சார்பில் ஏதாவது மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்களா, இப்படி ஒரு 7 விதமான நம்ம தகவல்களை ஆர்டிஏ மூலமாக நம்ம தமிழ்நாடு முழுவதும் கேட்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில். இப்போ வந்து ஒரு ஒன்றியத்தில் நமக்கு தந்திருக்க பதில்களை நம்ம இப்போ இதில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ரீட் பண்ணி காமிக்கிறேன். பாப்பாக்குடி ஊராட்சி ஒன்றியத்தை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல் கேள்வி வந்து, இந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள் கொடுத்துருக்காங்க. 2வது பதில் வந்து, 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பெயர், அவங்க ஊராட்சி எந்த ஊராட்சி அதை கொடுத்துருக்காங்க. 3வதாக, 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள் கொடுத்துருக்காங்க. 4வதாக, அந்த ஊராட்சி செயலாளர் வந்து தற்போது பணியாற்றக்கூடிய கிராமத்தில் என்றைக்கு பணியில் சேர்ந்தாங்க, அந்த பணியில் சேர்ந்த நாள், அந்த விவரத்தையும் நமக்கு தகவல்களை வழங்கியிருக்காங்க. அடுத்தது 5வதாக, காலியாக உள்ள ஊராட்சி வந்து பாப்பாக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் நிரந்தரமாக காலி பணியிடம் ஏதும் இல்லை, சொந்த ஊரில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அதுவும் கேட்டிருந்தோம், அதுவும் வழங்கியிருக்காங்க. 6 பேர் அவங்க சொந்த ஊராட்சி சொந்த ஊர்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அரசு சார்பில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பர் கேட்டிருந்தோம், அதுவும் நமக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து 7 கேள்விகளுக்கும் முழுமையான பதில்களை வழங்கியிருக்காங்க. முழுமையற்ற பதில்கள் வழங்கினவங்களுக்கு நம்ம மேல்முறையீடு பண்ணியிருக்கோம். வழங்கப்படாத ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் நம்ம மேல்முறையீடு பண்ணியிருக்கோம். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ஏன் பிரதர் இந்த தகவலை எங்ககிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த தகவல்களை நான் வாங்கி அதை அப்படியே வச்சுருந்தா நோ யூஸ். உங்ககிட்ட ஷேர் பண்ணால் நீங்கள் ஏற்கனவே கிராம ஊராட்சி லெவலில் ஏதாவது பல்வேறு பணிகள் ஈடுபட்டிருப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்படி பயனுள்ளதாக இருக்கும்னா, அரசு ஆணைகள் வந்து நம்ம ஊராட்சி செயலாளரை பணியிடம் மாற்றம் பண்ணுவதற்கான அரசு ஆணைகள் மாதிரி மனுக்களை நம்ம சேனலில் வெளியிட்டிருந்தோம். அந்த மனுக்களில் இந்த பதிலை இணைச்சி உங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு, உதவி இயக்குநருக்கு, பிடிஓக்கு, இயக்குநருக்கு, முதலமைச்சர் அவங்களுக்கு நிரந்தரமாக இவங்கெல்லாம் ஒரே இடங்களில் பணியாற்றிட்டு வராங்க, இதனால் நிர்வாக பிரச்சனைகள் வந்து ஏற்படுது எங்கள் ஊராட்சிகளில், இவங்களை பணி மாறுதல் பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள் ஒரு ஊராட்சிக்குன்னு சொல்லி நீங்கள் மூவ் பண்ணாமல் உங்கள் ஒன்றியத்துக்கோ இல்லை உங்கள் மாவட்டத்துக்கோன்னு சொல்லி நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க கவனத்திற்கு இந்த தகவல்கள் அவங்க பார்க்கும்போது, இவ்வளோ பேர் ஒரே ஊரில் ஒர்க் பண்ணுறாங்களா, இவங்களை பணி மாறுதல் பண்ணுவோம், இவங்க சொந்த ஊர்லேயே ஒர்க் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் கண்டிப்பாக எடுப்பாங்க, வெற்றி பெறுவீங்க. அப்படி வெற்றி பெற்று உங்களுக்கு பதில்கள் எதுவும் அதிகாரப்பூர்வமாக கிடைச்சா எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அது நம்முடைய சேனலில் ஒரு காணொலியாக வெளியிடப்படும். ஓகே, அப்படி என்னென்ன விஷயங்கள் நம்ம மனம் அனுப்பும் போது முன்வைக்கணும்னா, யாரெல்லாம் சொந்த ஊரில் இருக்கிறாங்களோ அவங்கள அடுத்த கிராம ஊராட்சிக்கு பணியிட மாறுதல் பண்ண சொல்லணும், 1. 2வது, யாரெல்லாம் 3 இல்லை 5 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து ஒரே ஊராட்சியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வேறு ஊராட்சிக்கு பணியிட மாறுதல் பண்ண சொல்லணும், 2. 3, காலி பணியிடங்களை விரைவாக நிரப்ப சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கணும், 3. 4 வந்து சிஜி நம்பர் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படாமல் இருக்கோ அவங்கெல்லாம் சிஜி நம்பர் கொடுக்க சொல்லி ஒரு பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணி வைங்க. இந்த 4 கோரிக்கைகளை மூவ் பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. வெற்றி பெற்று என்னிடம் தகவலை ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல்களை கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்களுக்கு, குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள உங்களுடைய நண்பர்களுக்கு, கிராம ஊராட்சி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா, லைக் அண்ட் கமெண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
என்னோடைய பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.